ஸோ நம்ம பசங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நம்பரை எப்படியோ ஒன்று அடித்து பிடிச்சி தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட இருந்து நம்பரை வாங்கினேன், தன்னோட க்ரஷ்கிட்ட ஏதோ ஒரு மூலியமாக வாங்கிடுவாங்க. ஆனால் வாங்கி வச்சுட்டு என்ன பேசுறதுனே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் தப்பு தப்பாக பேராகிராஃப் பேராகிராஃபாக அனுப்புவானுங்க. அந்த பொண்ணு சிம்பிளாக ஓகே தேங்க்யூ பாய் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொண்ணு கிட்ட பிடிச்சிருக்குன்னா எடுத்தோடனே போய் இந்தாமா கேபி கருப்பு ஐ எம் லவ் யூ அப்படின்லாம் ஈஸியாக சொல்லிட முடியாது. பிகாஸ் இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இங்கே சில லாஸ் அண்ட் ரூல்ஸ்லாம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் செருப்பால் அடிப்பார், ஜெயிலில் தள்ளி விட்டுருவார், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் ஒரு கான்வோ பில் பண்ணுறது எங்கே பில் பண்ணுவீங்க, நேர்லையா காஃபி ஷாப்லையா? தவறு, அது நடக்காது. ஏன்னா நம்ம பையில் அவ்வளோ சீக்கிரத்தில் காசும் சேர போகிறதில்ல, அதே மாதிரி அந்த பொண்ணு வெளியில் வர போகிறதில்ல. மாட்டினா அப்படியே உரிச்சு எடுத்துருவாங்க. ஸோ எங்கே ஆரம்பிக்கும் கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் எங்கே நடக்கும், சேட்டிங்கில் நடக்கும். ஸோ அந்த சேட்டிங் எங்கெங்கே நடக்கும், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், இந்த மாதிரி ஒரு ஒரு மீடியமில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த ஆன்லைன் மீடியமில் நடக்கும் போது ரெண்டு பேரும் ரெண்டு பேர் பேச பார்த்துக்கவே போகிறதில்ல, அதுக்கு வந்து சில யுகங்கள் ஆகும். அந்த யுகங்களை நம்ம கடக்கணும்னா ஒரு ப்ராப்பர் டெக்ஸ்டிங் இருக்கணும். ஸோ இனிஷியலாக ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கலாம். மேபி அந்த பொண்ணு உங்களோட லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஓவர் எஃபர்ட்ஸ் நிறையா ட்ரை பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம், அந்த டைமை ரெடியூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்க வைக்க வைக்கலாம். அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், ரெண்டு பேரும் என்னது காலம் காலம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நல்லா வாழ்கிறதுக்கு வழி இந்த வீடியோ கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. நான் ஏன் இப்படி பேசினேன், ஸோ இந்த அஞ்சு சீக்ரெட்ஸ்க்குள்ளாரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது வந்து ராக்கெட் மாதிரி, ராக்கெட் சயின்ஸ், அதாவது ஏவுகணையை மேலே செலுத்தி அதை அப்படியே செவ்வாகிரகம் அந்த கிரகம் இந்த கிரகம் சுற்றிட்டு நம்ம கையில் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயமா நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஆஸ் simple as it is. நீங்கள் அதை எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் எடுத்துக்கிறீங்க பொறுத்து தான் இருக்குது. இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு 10-20 பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஆக நான் இதை சொல்லவே இல்லை. நான் என்றைக்குமே அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்மளே சேர்த்து மேலே கொண்டு போ, அவ்வளோ மேலே வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, சேம் இன்ட்ரெஸ்ட் வித் ஸ்மால் டாக். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பசங்க மேஜராக மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா தனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிஷியலாக எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், உனக்கு எது பிடிக்கும், உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா, எனக்கு எடுக்கும். இங்கே யாருமே இன்டர்வியூ எடுக்கல. அதே சமயத்தில் இதெல்லாம் ஓல்டு பழங்காலத்து டெக்னிக், தயவு செஞ்சு அதை பயன்படுத்தாதீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம்னா யூ கேன் டாக் அபவுட் ஃபுட், மூவிஸ் ஆர் இந்த வெதர் சுச்சுவேஷன். இதை மூணையும் வச்சு எப்படி பில்ட் பண்ணலான்னா, சப்போஸ் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த இடத்துக்கு போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, ஓகே உனக்கு என்ன பிடிக்கும், அதை மாதிரி டேரக்ட் க்வெஸ்சன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ மாதிரி கேட்காம இன்டைரக்டாக இப்படி அப்ரோச் பண்ணலாம். அதே சமயத்தில் மூவிஸ், எனக்கு வந்து தளபதியை பிடிக்கும், எனக்கு தலை பிடிக்கும் அப்படின்னு சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு வேலை இந்த இடத்துல இந்த மூவியில் வந்து இந்த மூவி நான் நேற்று போய் பார்த்துருந்தேன், ஸோ இந்த மூவியில் வந்து இப்படி நல்லா இருந்துச்சு, நான் ஜவான் ட்ரெய்லர் பார்த்தேன் பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே உனக்கு எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பிடிக்கும், இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது இது ஒரு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்காது. நீங்களும் ஷேர் பண்ணுறீங்க, அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா. பட் இந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டில் லைக் மூவிஸ் இந்த மாதிரி ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷனும் ஒரு போரிங்காக போகாது. நம்பர் 2, டோன்ட் லூஸ் யோர் ரெஸ்பெக்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு 200-300 பசங்க மெசேஜ் அனுப்புவாங்க. தட்ஸ் இன் ரியாலிட்டி நான் சொல்கிறேன். அதே ஒரு பையனுக்கு 200-300 பொண்ணுங்க மெசேஜ் பண்ண போகிறதில்ல. ஸோ தே ஹார் ஹேவிங் ஏ ரெஸ்பெக்ட். அதே மாதிரி உங்களோட ரெஸ்பெக்டை நீங்களும் காப்பாற்றிக்க பார்க்கணும். ரேண்டமாக 100 பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறத ஒரு ரொட்டீனாக வச்சுருந்தீங்கன்னா அப்சல்யூட்லி நீங்கள் உங்கள் கெரியரை நாசமாக போகிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட டைம் போனால் திரும்ப கிடைக்காது. இது இப்போ நான் சொன்னால் சிரிப்பாக இருக்கும், வெகுளியாக இருக்கும், யாரும் பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்கும். பட் அதே சமயத்தில் 26-27 வரும்போது டைமோட வேல்யூ உனக்கு தெரியும் போது, நீ ஒரு 10,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போகும்போது கஷ்டப்படும் போது டைமோட வேல்யூ தெரியும். மேபி நம்ம ஒரு 200 பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்ததுக்கு பதிலாக இந்த வேலையை பண்ணியிருந்தால் ஏதோ ஒன்று நடந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்டர் பிரதராக இதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ரெஸ்பெக்ட்லாம் போகக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா லேசி டாக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்பர் 2, டூ மச் ஆஃப் டெக்ஸ்ட். நிறைய டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, அப்படியே பம்பாட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க டெக்ஸ்ட்டில். அவர் ரிப்ளை பண்ணலையா விட்டுருங்க, அவர் ரிப்ளை பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணுங்கள், ஏதாவது ஒரு அந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணவும் ரிப்ளை பண்ணுங்கள். அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, உங்களோட டிக்னிட்டியை குறைச்சிக்காதீங்க. நம்பர் 3, போர்ட்.
டெக்ஸ்ட், சேம் விஷயத்த பேசி பேசி அரைச்சமாவே அரைச்சி அரைச்சி சே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு உங்களை மாதிரியே இதே மாதிரி போரிங் லேசி இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் அனுப்புறதுக்கு 1000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 1000 பேரை நீங்கள் இருக்கக்கூடாது. நான் எப்பயுமே அந்த டாப் 1% லேயரில் தான் நீங்கள் இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே உங்களோட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிடாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸ், உங்களுக்குன்னு சில ஒரு ஆட்டிடியூட், இது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துறாதீங்க எடுத்த உடனே. அது ஒரு இவென்ச்சுவலாக அந்த பொண்ணு நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், அந்த பையன் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் நினச்ச பிறகு ஸ்டார்ட் டூயிங் யுவர் யாருக்குமே பண்ணாத விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. எடுத்த உடனே யாருக்குமே பண்ணாத விஷயத்தை எல்லாருக்குமே பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ புரியாது அப்புறம் புரியும் இல்லை, பட்டவனுக்கு புரியும். இந்த வீடியோவில் நான் பட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சேட்டிங் பற்றி நிறையா பேசியிருக்கோம். அதில் வந்து நான் என்ன சொல்கிறேன், செக்ஸ்டிங்ஸ், அதாவது பசங்க ரொம்ப ஏர்ஜி எடுத்தோ இல்லை பொண்ணுங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரோ தப்பான எந்த இன்டென்ஷன்ஸ்குள்ளே போகக்கூடாது. அவங்களுக்கு அதுக்கு ப்ராப்பரான ஒரு செக்ஸ் எஜுகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது இருந்துச்சுன்னா இங்கே நிறைய கரெக்டாக இருக்கணும். செக்ஸில் எது தப்பு எது ரைட்டு, ஒரு செக்ஸ் எஜுகேஷன் பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் வந்து குக்கோ ஃபேமில் இருக்குது. ஸோ அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றிக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது செக்ஸ் பற்றின ரைட் அண்ட் ராங், தப்பு எது ரைட் எது அப்படிங்கிற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எல்லா டீனேஜருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ இருக்க சினாரியோ சொசைட்டி அப்படி பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யாரும் எந்த ஒரு தவறான விஷயத்தையோ தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆடியோ புக் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். 1 or 2 hours அவ்வளோதான், ஒரு ஆனால் ஒரு இல்லை ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆடியோ புக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவான கூப்பன் கோட் சேல் 60 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% ஆஃப் கிடைக்க போகுது அவங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில், விச் இஸ் வெரி மச் நீடு. லெஸ் தான் மூவி டிக்கெட், அதாவது ஒரு கால் பங்கு, ஒரு மூவி டிக்கெட்டோட கால் பங்கு தான், அதுக்கான அமௌண்ட்டு தான் இதுக்காக போகுது. உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய ஆடியோ புக்ஸ் அதில் இருக்குது. அதுவும் தமிழில் கேட்கும் போது ரீஜனல் லாங்குவேஜில் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு ஒரு எபிசோட்ஸ்க்கு உங்களால் நோட்ஸ் எடுத்துக்க முடியும். புது புது ஆடியோ புக்ஸ் வரும்போது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது ஆடியோ கிளாரிட்டி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மினிமலான அமௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் போது ஐ திங்க் யூ ஷுட் கிராப் இட். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு எல்லா லிங்க்ஸுமே ப்ரொவைட் பண்ணிக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்சல்யூட்லி யூஸ்ஃபுல் அண்ட் வர்த்திட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது சஜஷன் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதோட கூகுள் ஃபார்மும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இட் வில் பி டேம் ஹெல்ப்ஃபுல். செக்ஸ் எஜுகேஷன் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இட் வில் பி டேம் ஹெல்ப்ஃபுல், செக் த லிங்க்ஸ். நம்பர் 3, டோன்ட் கெட் சீரியஸ். ரொம்ப சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன்ஸ்குள்ளார போவாதீங்க இனிஷியலி ஒரு கான்வர்ஸ் ஆரம்பிக்கும்போது. பிகாஸ் அந்த பொண்ணு என்ன நினைப்பேன்னா, திடீர்னு எடுத்துன்னு இவ்வளோ ஷேர் பண்ணுறான், திடீர்னு இவ்வளோ பர்சனலாக ஷேர் பண்ணுறான், உனக்கு 10 லட்சரூபா லாஸ் ஆகிடுச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 லட்சரூபா லாஸ் ஆகி வீட்டில் பிரச்சனை இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்க போகிறது அப்சல்யூட்லி. பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் கான்வர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் கஷ்டம் அந்த பொண்ணுக்கு புரியாது, உன்னோட எமோஷன்ஸ் அந்த பொண்ணுக்கு ஷேர் ஆகுது. எப்போ ஷேர் ஆகுனா அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் உன்னோட எமோஷனும் அப்படியே அந்த பொண்ணையும் பாதிக்கும், இல்லைனா பாதிக்காது. ஸோ அதனால் லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. அப்படியே மெல்லிஸாக அப்படியே லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன்ஸ் தான், ஃபுட் பற்றி பேசலாம், மூவிஸ் பற்றி பேசுங்க, ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுங்க, ஹாபீஸ் பற்றி பேசுங்க, ஃபேமிலியில் நடந்த நல்ல விஷயங்கள், ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸ், ஜோக் மூமெண்ட்ஸ், கடி ஜோக் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி பேசுங்க. டோன்ட் கெட் இன் டு சீரியஸ் பிஸ்னஸ் இமீடியட்லி. அந்த பொண்ணு என்ன, ஓ இவன் பிரச்சனை எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அப்படி தான் நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. பிகாஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்க பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஒன்லி வென் எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆகும் போது, அதாவது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு லவ் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு எல்லாமே இருக்க முடியல, இவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியலங்கிற சுச்சுவேஷன் வர வரைக்கும் இந்த எமோஷன்ஸ்க்குலாம் அவங்க ட்ரிகர் ஆகவே மாட்டாங்க. அது வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் கொடுக்காது. நம்பர் 5, ஹாவ் அ ப்ராப்பர் இன்டென்ஷன். மெசேஜ் பண்ணும்போது என்ன இன்டென்ஷனுக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்ட்டு பொண்ணுங்க இப்படிங்கிறதுக்குள்ளார கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் செக்ஸ்டிங்ஸ், அதாவது மெசேஜை வந்து அவள் வந்து நம்ம கூட இன்டிமேட்டாக இருக்கணும், அவள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பணும், இந்த ஃபோட்டோஸ் அனுப்பினா அவள் இப்படி கிளீவேஜ் ஃபோட்டோஸ், இந்த ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பணுங்கிறதுக்காக டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த வீடியோக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது முதல்ல எத்திக்கலாக தப்பு. 10 பொண்ணுங்களுக்கு இதே மெசேஜ் அனுப்புறதும் தப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டெம்பரவரி விஷயத்துக்காக இந்த பொண்ணுகிட்ட முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணுகிட்ட முடிஞ்ச அந்த பொண்ணுக்கு, தட்ஸ் கம்ப்ளீட்லி டெம்பரவரி. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பாண்டை பில்ட் பண்ணுறதுக்கு, அப்படி இருக்கிறது தான் பர்மனெண்ட். ஸோ எப்போவுமே ஒரு பேடான இன்டென்ஷன்ஸோடு போனீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ளார கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க, உங்களோட டிக்னிட்டியை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக இந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறீங்க, எதுக்காக டெய்லி சாட் பண்ணுறீங்க, எதுக்காக ஒரு 20 minutes 30 minutes டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்காக பண்ணுங்கள். ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுங்கள். நமக்காக ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா, ஒரு ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட நல்லா ஷேர் பண்ண முடியும், நல்லா எமோஷன்ஸ் ட்ராவல் ஆகும். ஸோ தட் நீங்கள் ஒரு நல்ல பாண்ட்,
ஒரு நல்ல நம்மளுக்கு தோல் சாயத்து கொடுத்துற ஃப்ரெண்டு, இல்லை லவ் இருக்கா, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கா, அது கேர்ள் ஃப்ரெண்டாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்னா பிரதர் சிஸ்டர், இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், இல்லையா லவ்வர் கேர்ள் ஃப்ரெண்ட் இன் ஒரு ஒரிஜினலான கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி, இது கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், இது ஒரு பெர்மனன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த மூணு இன்டென்ஷன்ஸை தவிர அதே மாதிரி இல்லை நமக்கு ஏதாவது ஒர்க் இல்லை நம்மளோட ஒர்க்குக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது, ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு நாலு இன்டென்ஷன்ஸை தவிர வேறு எந்த இன்டென்ஷனுக்கும் நீங்கள் ஒரு பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன இருக்க போகுது, செக்ஸ்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே 25-30 ஆனால் கல்யாணம் ஆகதான் போகுது, வாட்ஸ் ஓ எவர், ஸோ நெவர் கெட் இன் டு தட் ட்ராப், உங்களை நீங்களே ஏமாத்திக்க, மாட்டினா களிகஞ்சி தான், மாட்டினா உன்னோட டிக்னிட்டி போயிடும், மாட்டினா வீட்டில் மதிப்பு இருக்காது, நாய் கூட நம்மளை மதிக்காது. ஸோ இந்த ப்ராப்பர் 5 இன்டென்ஷன்ஸோட நீங்கள் கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ரிப்ளை, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொண்டு போக முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு சேட்டிங்கை கொண்டு போக முடியும். அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ், இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோர் மேவரிக் டாடா, பாய் பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.